ओम शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्थिकरे देवी नारायणी नमस्तुते वणक्कम नेयर्गले इदु महालक्ष्मी ज्योतिडम वळंगुम कालचक्रम उंगल अन्बु ज्योतिडर श्रीरामजी पेसुगिरेन अनैवरुम नलमुडन इरुक्किरीर्गला नन्रागत्तान इरुप्पीर्गल नन्राग इरुक्क वेंडुम इन्रैक्कु नाम काण इरुप्पदु नवग्रहंगळिन कर्मा पदिवु वरिसैयिले बुधन भगवान बुधन भगवानुक्कु एंद नक्षत्रत्तुडन इणैयुम पोदु बुधन किळमैयुम एंद नक्षत्रमुम इणैयुम पोदु புதனுக்குடைய கர்மா உங்களை பற்றி கொள்ளும் என்பதை பற்றியும் இந்த கர்மாவை நீக்குவதற்கு நீங்கள் எந்த வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியுமான விளக்கம். அதுக்கு முன்னாடி நேயர்களே கொரோனா கவனமாக இருங்க. நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க இருக்கிறது. விருப்பம் கொண்டவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். உயர்நிலை புரிதலுக்கான ஜோதிட தேடல் இது. வாருங்கள், வளருங்கள். புதன் நவகிரகங்களில் இளவரசன் என்கின்ற பட்டத்திற்கு பேர் போனவர். ஜோதிட சாஸ்திரத்தில் இவருடைய புராணம் ரொம்ப விசித்திரமானது. சந்திர பகவானுக்கும் குருவின் பத்தினிக்கும் தவறான முறையில் பிறந்தவர் புதன். சந்திரன் ஒரு யாகம் நடத்தி அந்த யாகத்தில் குரு தன் சார்பாக மனைவியை அனுப்பி வைக்கிறார். அங்கே போய் அந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட அந்த அம்மா சந்திரனுடைய அழகில் மயங்கி திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருது. எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காம சிவபெருமானே எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு சந்திரன் போய் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லாரும் சொல்லி சமாதானமாகி சாப விமோசனம் அடைஞ்சு குரு பத்தினியை அனுப்பிச்சு வச்சார். இதில் குரு பத்தினிக்கு சந்திரன் மூலமாக உருவான கரு தான் புதன். இதில் புதன் பிறந்த உடனே குரு பகவான் இது இங்கே வளர வேண்டிய குழந்தை அல்லன்னு சொல்லி சந்திரன்கிட்டே அனுப்பிச்சார். சந்திரனுக்கு ஏற்கனவே 27 மனைவிகள், அதுதான் நம்ம 27 நட்சத்திரங்கள். அதில் யாருமே புதனை சீண்டவே இல்லை. ரெண்டே ரெண்டு பேரை தவிர கார்த்திகை ரோஹிணி இந்த ரெண்டு நட்சத்திர பெண்கள் மட்டும் புதனை அன்பாக எடுத்து வளர்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தன் பிறப்பின் சூழலை புரிந்து கொண்டு அனைத்தையும் உதறி தள்ளிட்டு போய் ஆசிரமத்தில் உட்காந்துக்கிறார். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், யாருமே வேணான்னு சொல்லிட்டு பிறப்பை வந்து கௌரவமாக சொல்லிக்க முடியலையே, எங்கள் அப்பா பண்ண தப்புனால தானே எனக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலில் போய் ஆசிரமத்தில் அமர்ந்துடுறார். ஆசிரமத்தில் அமர்ந்து அங்கேயே மகாவிஷ்ணுவை வேண்டி நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கி, கிட்டத்தட்ட புதனே மகாவிஷ்ணு அம்சம்தான், நிறைய வரங்களை வாங்கி அப்படியே இருந்துடுறார். அப்போவும் அவரை விதி விடுறதில்லை. ஒரு தேவக்கன்னிகை அவர் மேலே மையல் கொண்டு நீ எங்கூட இருக்கணும், எனக்கு சுகம் கொடுக்கணும்னு வேண்டும்போது எங்கள் அப்பா செஞ்ச தப்ப நான் செய்யவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்ததுனால அந்த தேவக்கன்னிகையின் சாபம், நீ ஆண்மைத்தன்மையை வெளிப்படுத்தலை இல்லையா அழியா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்றான். அப்போ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நிலையை புதன் அடைஞ்சிடுறார். இதிலிருந்து மனம் வருந்தி மகாவிஷ்ணுவையே திரும்ப வேண்டி எனக்கு சாப விமோசனம் கொடுங்கும்போது அவர் சிவபெருமானை வேண்டுப்பா உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல மகாவிஷ்ணுவே அவருக்கு சாப விமோசனம் கொடுக்க முடியும். இருந்தாலும் என்னென்னா தன்னுடைய அம்சத்துக்கு தானே சாப விமோசனம் கொடுக்காட்டி என்னென்றால் சிவனை வேண்டும்போது சிவன் வந்து அவர் வந்து திருவெண்காடுங்கிற ஸ்தலத்துக்கு போ, அங்கே இருக்கிற மூன்று குளங்கள்லேயும் நீராடு, உனக்கு சாப விமோசனம் கிடைக்குங்கிறார். அந்த அடிப்படையில் இவர் அங்கே இருக்கிற திருவெண்காடு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கும்பகோணம் பக்கத்தில் புதன் ஸ்தலம், அங்கே போய் அவர் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றதாக ஒரு கதை. இது போக பார்த்திங்கன்னா சூரிய குலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மன்னன் இளன், அவர் வந்து அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும்போது ஒரு குளத்தில் குளித்து பெண்ணாக மாறிடுறார். ஆணாக இருந்த அவர் பெண்ணாக மாறிடுறார். இது என்ன புது கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குளம் பார்வதி தேவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது. இந்த எல்லைக்குள்ளே வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண்ணாக மாறிடணுங்கிற ஒரு சாபம் பெற்ற குளம். அதில் குளித்து இவர் பெண்ணாக மாறிட அதிலிருந்து சாப விமோசனமே கிடைக்காதுங்கிற நிலையில் புதன்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி நீங்கள் தான் எனக்கு வாழ்வு கொடுக்கணும், நான் ஒரு மன்னனாக இருந்தேன் இப்போ பெண்ணாக மாறிட்டேன்னு சொல்லவும் இவரும் மனசு இறங்கி அந்த அம்மாவுக்கு ஒரு இலை அப்படின்னு பேர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். புரிஞ்சுங்களா? ஆணாக இருந்து பெண்ணாக மாறினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதுவும் புதனுடைய வரலாறு தான். அதுக்கப்புறம் அவங்க சாப விமோசனம் வாங்க சிவபெருமானை வேண்டி வசிஷ்டமா முனிவருடைய அறிவுரையின்படி ஒரு வருடம் ஆணாவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் மாறி மாறி இருப்பாங்கங்கிற மாதிரி புராண கதைகள். இப்போ புதனுடைய கதை புராணத்திலே ரொம்ப விசித்திரமானது. இந்த புதன் ஜோதிட சாஸ்திரத்தில் வித்தைக்கு காரக கிரகம், வித்தைக்கு காரக கிரகம், மாதுள வர்க்கம் அனைத்தையும் சொல்கிறவர். சித்த அதாவது அத்தை மாமன் உறவுகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கிரகமான இவருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கும்போது கர்மா இவருடைய கர்மா பத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவிட்ட நட்சத்திரமும் புதன்கிழமையும். நீங்கள் பிறந்தது புதன்கிழமையாக இருந்து அன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம் இருந்தால் உங்களுக்கு புதனுடைய கர்மா பற்றி கொள்ளும். புரியுதுங்களா? அவிட்ட நட்சத்திரமாக இருக்கணும், அன்றைக்கு புதன்கிழமையாக இருக்கணும். இதில் ஒரு சூட்சமம், அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி கும்பராசி ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ராசியிலையும் இது பொருந்தி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை என்பது ஒரு சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம் வரைக்கும், இந்த நைட் 12 மணிக்கு மேலே டேட் மாறுற கன்ஃபியூஸ் தமிழ் தேதிகளுக்கு கிடையாது. புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கிட்டா, இல்லை ஒரு 6-5 சூரிய உதயம்னா, அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் புதன்கிழமை தான். அவிட்ட நட்சத்திரத்தையும் அதே மாதிரி எடுத்துக்கணும், அது மகர ராசியில் இருந்தாலும் சரி கும்பராசியில் இருந்தாலும் சரி. ஸோ புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இரண்டும் சேர்ந்து நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு புதனுடைய கர்மா தொற்றிக்கொள்ளும். இந்த புதனுடைய கர்மா தொற்றிக்கிட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படும், திறமைகள் பல இருந்தும் ஒதுக்கி வைக்கப்படுவீங்க. புரிஞ்சுதுங்களா? திறமைகள் பல இருந்தும் ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள், தவறான வாழ்வியல் தொடர்புகள் ஏற்படும், தவறான வாழ்வியல் தொடர்புகள் ஏற்படும். பெண் சாபம் பெறுவீர்கள், பெண் சாபம் பெறுவீர்கள், ஏதாவது ஒரு வகையில் பெண்ணால் சாபம் பெறுற விதி உண்டாகும். குற்றமே செய்யாமல் தண்டிக்கப்படுவீங்க, நீங்கள் ஒரு தப்பும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பனிஷ்மெண்ட் இருக்கும். இப்போ புதன் செஞ்ச தவறுகள் என்னன்னு பாருங்கள், புராணத்தில் அவர் ஒன்றுமே பண்ணல. தாய் செஞ்ச தப்பு, தகப்பன் செஞ்ச தப்புக்காக பிறந்தவர், ஆனால் அவருக்கு வந்து அவமரியாதை, ஒதுக்கி வைக்கப்பட்டார், தானே ஒதுங்கி நின்றார். இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் இந்த புதனுடைய கர்மா நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு ஏற்படும். புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து பிறப்பெடுப்பவர்களுக்கு இந்த கர்மா பற்றிக்கும், உங்களுக்கான ரெகக்னைசிங் கிடைக்காது. நல்ல அறிவாளி புத்திசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் மனக்கசப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புரியுதுங்களா? சரி, இது புதனுக்கான கர்மா. இதிலிருந்து விடுபடுவது எப்படி? புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு, மகாவிஷ்ணு ஆலயம், எது பெருமாளாக இருந்தாலும் சரி ராமராக இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு தொடர்ந்து துளசி மாலை வாங்கி சாத்தி வழிபட்டு வாருங்கள். புதன்கிழமையில் விரதம் இருந்தீங்கன்னா இன்னும் விசேஷம். புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி அனுபவித்து உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் 9 வாரங்களாவது இதை ஃபாலோ பண்ணுங்கள், குறைந்தபட்சம் 9 வாரங்கள். புரிஞ்சுதுங்களா? அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்நாள் முழுக்க செய்கிறதுனாலும் செய்யலாம். புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க உங்கள் புத்தி சாதுர்த்தியம் அதிகரிக்கும், மேலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மிதுன கன்னி லக்னக்காரங்க பூராமே வாட்ச் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய லைஃப்பில் கேட்டிங்கன்னா சின்ன வயசில் அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க. குழந்தை பருவத்தை குறிக்கிறவர் புதன் இல்லைங்களா? இந்த ஒரு 15 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் உண்டான காலம், அல்லது ஒரு 12 வயசுலேருந்து 20 வயசுக்கு உண்டான காலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. அதாவது ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலை, உனக்கு என்னடா தெரியும் சின்ன பையன் ஒதுங்கிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானத்தை சந்தித்து அதை வைராக்கியமாக மாற்றி நான் வாழ்க்கையில் ஜெயிச்சே காட்டணுங்கிற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இந்த ரெகக்னைசிங் கிடைக்காதது தான் இந்த புதனுடைய சாபம். புரிஞ்சுதுங்களா? இதில் அந்த நட்சத்திரமும் கிழமையும் சேரும்போது அதிகப்படியாக இந்த சாபம் பற்றி கொள்ளும். சிலரெல்லாம் வந்து விசித்திரமான திருமண அமைப்புக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா, ஆணும் ஆணே விரும்புறது, பெண்ணும் பெண்ணே விரும்புறது, இதெல்லாம் இந்த சாபத்தினுடைய கண்டினியூட்டி. ஆணாக இருந்து பெண்ணாக மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்ணாக இருந்து ஆணாக தன்னை கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாமே அந்த புதனுடைய திருவிளையாடல்கள் தான். புதன் ரெண்டும் கட்டான், ரெண்டுலேயும் இருப்பார், அவர் நடுநிலையாளர். புரிஞ்சுதுங்களா? இரட்டை மனோநிலை கொண்ட கிரகம். அப்போ புதனுடைய சாபம் உங்கள் நட்சத்திரத்தில், நீங்கள் பிறந்த அவிட்ட நட்சத்திரமாக இருந்து புதன்கிழமையாக இருந்ததுன்னா இந்த சாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இது நிவர்த்தியாவதற்கு பெருமாளை வழிபடுங்க. புதன்கிழமையில் திருவன்காடு ஸ்தலத்துக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை போயிட்டு வாங்க. திருவன்காடு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, புதன் ஸ்தலம் சரிங்களா? அங்கே போய் மனசார அங்கே இருக்கிற சிவனையும் மேலும் புதன் பகவானையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சாபம் விமோசனமாகும், உங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்வியலில் புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம், பேச்சு சாதுர்த்தியம் இவைகளின் மூலம் அமையப்படும் தொழில்கள், கணக்கு, வக்கீல், ஆடிட்டிங், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் பெரும் புகழ் பெறும் வாய்ப்புகள், கலைத்துறை, புகைப்படக்கலைத்துறை, இயக்குனர் துறை, இதில் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய யோகிதைகள் எல்லாத்தையுமே புதன் உங்களுக்கு கொடுப்பார். புரிஞ்சுங்களா? நவகிரகங்களின் புராணங்கள்ங்கிற வகையில் நம்ம தனியாக ஒரு 7-9 வீடியோக்களுமே போடுவோம். இப்போதைக்கு புதனுடைய சாபம் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அவிட்ட நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்திருக்கும் போது புதனுடைய நட்சத்திர கர்மா சாபம் உங்களுக்கு பிடிக்கும். புதன்கிழமை என்பது சூரிய உதயம் காலை 6 மணியிலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் உண்டான காலம்.
இதை மறந்துடாதீங்க. புரிஞ்சுங்களா? அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலையும் இருக்கும், கும்ப ராசியில் இருக்கும். நான் கும்பராசியில் பிறந்தேன் எனக்கு வந்து இது சாபம் வருமா, இல்லை நான் மகர ராசியில் தான் பிறந்தேன் எனக்கு இந்த சாபம் வருமானலாம் கேள்வி கேட்காதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான், உங்கள் கேள்வி புத்திசாலித்தனமாக இருக்கணும். சரிங்களா? சொன்ன வீடியோவிலேயே சொல்லப்பட்ட விஷயத்திலேயே அதையே புரிஞ்சுக்காமல் திரும்பவும் ஒரு கேள்வி கேட்கறதுங்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. ஓகேங்களா? ஸோ புத்திசாலித்தனமாக கேள்வி கேளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.